தேவாரம் நாட்டியத்தில் சம்பந்த தேவாரம் இரண்டாம் பகுதிக்கு உங்களை வரவேற்கின்றோம். போன எபிசோட்ல கௌத்துவத்தை பத்தி பார்த்தோம். இந்த எபிசோட்ல சப்தத்தில இருந்து ஆரம்பிக்கலாம். சப்தம் என்னும் உருப்படி தெய்வத்தையோ அரசர்களையோ போற்றும் வண்ணம் எளிமையான பாடல் வரிகளின் இடையிடையே சிறிய ஜதிகள் அமைக்கப்பட்டிருக்கும். மிஸ்ரச்சாப்பு தாளத்திலும் ராகமாளிகாவிலும் பொதுவாக அமைந்திருக்கும். இந்த சப்தமானது திருக்கொளக்காவில் அமர்ந்திருக்கும் சப்தபுரீஸ்வரர் திருத்தாளமுடையார் இறைவனின் மீது இயற்றப்பட்டுள்ளது. உடல் செழிப்பினால் மாதர்கள் நீராடுவதால் துள்ளும் வாழை மீன்களை உடைய மிகவும் செல்வ செழிப்பான மக்கள் வாழும் ஊரில் உள்ள நீ மட்டும் சந்தனம் பூசி பட்டு உடுத்து வாழாது, இப்படி கோமண உடை கட்டி வாழ்வதே என பொருள் உள்ளவாறு அமைந்த பதிகம் முதல் கண்டியாகவும், இரண்டாவது கண்டியில் பாவங்கள் தளர வேண்டியவர்களே கோலக்கா இறைவனை வணங்குங்கள் என்றும், மூன்றாவது கண்டியில் நிழல் செறிந்த சோலைகளில் வண்டினங்கள் இடும் ரீங்காரமானது குழல் இசை போல் அமைந்திருக்கும் கோலக்காவில் உள்ள இறைவனின் வீரக்கழல் அணிந்த பாதங்களை கைகூப்பி தொழுதால் துயரம் என்றும் தம்மை அணுகா என்று அமைந்த இந்த வரிகளால் அமைக்கப்பட்டுள்ளது. வர்ணம் பல பதிக பாடல்களை கொண்டு மலர் மாலையாக தொடுக்கப்பட்ட இந்த பதவர்ணமானது எல்லா வர்ணங்கள் போலவே பல்லவி, அனுபல்லவி, முத்தாய்ஸ்வரம், சரணம் மற்றும் சரணஸ்வரங்களுடன் ராகமாளிகாவிலும் ஆதி தாளத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. முயலக்கன் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த கொல்லிமழவன் புதல்வியை காப்பாற்றுமாறு திருஞான சம்பந்தர் வேண்டுவதாய் பக்தி ரசத்தில் அமைந்த வர்ணமாகும். அதாவது பல்லவியில் பால் போன்ற வண்ணம் உடையவரே, இந்த பெண்ணை வாழச் செய்வது உனக்கு அழகா என்று முதலில் வினா எழுப்பியும், அனுப்பல்லவியில் சிவபெருமானின் நீலமணி போன்ற அமுதத்தையும் சங்கு போன்ற நிறத்தையும் உடையவர், சந்தனம் அணிந்த மார்பு உடையவர் என்று சிறப்பாக கூறியும், முத்தாயஸ்வரத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கியவரே, ராவணனின் கர்வத்தை அடக்கியவரே என்று கூறி, இந்த பெண்ணுக்கு இறங்க மாட்டாயா என்று கேட்டும், நீலகண்டத்தின் மேலான தீவினை வந்து இந்த பெண்ணின் மீது தீண்டக்கூடாது என்று ஆணையிட்டு கேட்பதாக தொடர்கிறது. கொண்டரோ
காலத்தில் ஏற்றப்படும் ஒரு உருப்படியாகும். இந்த பதம் வாசி தீரவே காசு நல்குமாறு திருவிழிமேளை இறைவனை வேண்டுவதாய் அமைந்திருக்கின்றது. இந்த பதம் ராகமாளிகாவிலும் ஆதிதாளத்திலும் மற்ற பதங்களைப் போலவே கனராகங்களிலும் சவுக்க காலத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் திருஞான சம்பந்தர் எவ்வாறு குறையில்லா காசினை பெற்றார் என்ற சஞ்சாரி பாவம் இதில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காசி தீரவே காசு நல்குதே, வாசி தீரவே காசு நல்குதே, வாசி தீரவே காசு நல்குதே, வாசி தீரவே காசு நல்குதே.
மறைவராயினி மறைக்குள் மழலை அரக்கம் நெறித்தர இரக்கம் ஏதேனி மறைக்குள் மழலை அரக்கம் நெறித்தர இரக்கம் ஏதேனே. காவடி சிந்து தமிழர்களின் நாட்டுப்புற இசையின் வடிவம் காவடி சிந்து ஆகும். இன்று மேடை நிகழ்ச்சிகளில் பார்வையாளர்களால் அதிக விருப்பத்துடன் கண்டு களிப்பதால் தேவார பதிகங்கள் இதற்கு இடம் அளிக்கின்றதா என்று பரிசோதிக்கும் வகையில் திருக்கழுமம் ஊரில் உறைகின்ற இறைவன் மீது இயற்றப்பட்ட பதிகத்தின் பாடலில் இருந்து அமைக்கப்பட்டுள்ளது. அன்பு வித்திட்டு புலன்களின் வழி செல்லாது முக்தியடைய கழுமணத்திறைவனை வேண்டுமாறு அமைந்துள்ளது. செய்திகள், ஊர் சிறப்பு, கோவிலின் சிறப்பு, இறைவனின் சிறப்பு, இயற்கை வர்ணனை, மக்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாட்டு கூறுகள், இலக்கியம், இசை, இசைக்கருவிகள், பொருளாதாரம், நோய், பஞ்சம், பசி, சமய நூல், சாஸ்திர நூல், சிற்ப சாஸ்திரம் போன்ற அனைத்து செய்திகளையும் தொகுத்து செய்தி கருவூலமாக நமக்கு அளித்துள்ள இத்துணை செய்திகளையும் பொக்கிஷமாக தன்னுள் கொண்டுள்ள தேவார பதிகங்களை எடுத்து ஆடுவதால் பல புதிய செய்திகளையும் பல புதிய கதைகளையும் அறிந்து கொள்ள முடிவதால் நடனத்தை ஒரு புதிய பரிமாணத்தில் பார்ப்பதற்கும் ஆடுவதற்கும் ஏதுவாக அமைகின்றது. இந்த வாய்ப்பினை வழங்கிய பிரயத்தனம் அமைப்பிற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.